என்னுடைய பாவங்களுக்கு மத்தியிலே தூர நிலைமையை உருவாக்குவாயாக. என்னுடைய பாவங்களை விட்டு நான் ரொம்ப தூரமாகுவதற்கு பாக்கியத்தை கொடுப்பாயாக. எப்படிப்பட்ட தூரம்னு சொன்னா, நான் பாவத்தின் பக்கமே நெருங்கக்கூடாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரம் இருக்கு? பூமியினுடைய கிழக்கு பகுதி எவ்வளவு தூரம், அதனுடைய கடைசி பகுதி எங்க இருக்குதோ அந்த பகுதியும், பூமியினுடைய மேற்கு பகுதியினுடைய கடைசி பகுதி எவ்வளவு தூரம் இருக்கு, இடையில இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கும்? ஆனா ரெண்டு சேருமா? சேராது தானே. அத்தகைய தூரத்தை எனக்கும் என்னுடைய பாவத்துக்கு மத்தியில உண்டாக்கி நான் பாவத்தின் பக்கமே நெருங்கிட கூடாது அப்படின்னு நபி அவர்கள் துஆ செய்றாங்க. அல்லாஹும பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹும நக்கினி மினல் கதாயா, யா அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவாயா, என்னுடைய பாவத்தை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவாயா. கமா யுனக்க சௌபுல் அபியது மினத் தனஸ், அழுக்குகளை விட்டும் வெள்ளை துணி எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுமோ அது மாதிரியாக என்னை விட்டும் என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவாயா என்று நபி அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறார். நபி அவர்கள் இரவு தொழுகையிலே தஹஜ்ஜுத் தொழுகை ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் தக்பீர் கட்டின உடனே எந்த துஆவை கொண்டு ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷா அம்மையார் சொல்லி காட்டுறாங்க, நபி அவர்கள் இவ்வாறுதான் தொழுகையை ஆரம்பிப்பாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷஹாதா அந்த தஹக்கும் பைன இபாதிக்க ஃபீமா கானு ஃபீஹி இக்தலிஃபூன் இஹ்தினி லிமன் இக்தலஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். நபி அவர்கள் இந்த துஆ ஓதுவாங்க. இது பார்க்காம ஓத முடியல நமக்கு, அந்த அளவுக்கு நீளமா போகுது. பாடமாக்க வேண்டிய சில சூராக்களே நம்மளால பார்க்க முடியல. இந்த துஆவெல்லாம் எப்படிங்க பாடமாக்குறது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹ், பொதுவா நம்ம வந்து இந்த துஆக்களை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்றது உண்டு. நம்ம பொதுவா உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, கையேந்தி அல்லாட்ட துவா கேட்கும்போது நமக்கு என்ன மொழி தெரியுதோ அந்த மொழியில துவா கேட்கலாம். நம்ம அனுபவிச்சு கேட்போம், யாரெல்லாம் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, சந்தோஷத்தை கொடு, கடன் தொல்லையை போக்கு, கஷ்ட நஷ்டங்களை போக்கு, எல்லாமே கேட்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த துவாக்களை விட நபி அவர்கள் சொல்லி தந்த துவாய மாசூரா என்று சொல்லப்படக்கூடிய வளமையான துவாக்கள் இருக்குதே, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதுக்கு ஒரு பவர் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்த துவாக்கள். நபி அவர்கள் எந்த வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம பேசினது கிடையாது. நபி அவர்கள் ஒரு துஆவை ஓதுறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில தான் ஓதுறாங்க. அல்லாஹ் ஒரு துஆவை தன் அடியாருக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்து இத சொல்லுப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அந்த துஆவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கத்தானே செய்யும். நபி அவர்கள் தன்னுடைய புனிதமான நாவினால் அதை ஓதி காட்டி, என்னுடைய உம்மத்துகளே இதை நீங்க ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நிச்சயமா நபியினுடைய நாவினால சொல்லி தந்த துவாவுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கதான செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த துவாவை தான் தொழுகையில ஓத முடியும். நம்ம நினைக்கிற துவாவை எல்லாம் தொழுகையில ஓத முடியாது. அத்தஹியாத்துக்கு பின்னால சலவாத் தருத் இப்ராஹிம் ஓதுறோம் பாருங்க, அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு துவா ஓதணும்ல. போன வாரம் நம்ம சொல்லி கொடுத்தோம், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரியான துவாக்கள் நபி சொல்லி கொடுத்த துவாவா தான் இருக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில ஸ்டைலா ஒரு வார்த்தையை அமைச்சு அழகா அடுக்கு மொழியில ஒரு துவாவை நம்ம அமைச்சுட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த துவாவை அத்தியாயத்துக்கு பின்னால் ஓத முடியுமா? ஓதக்கூடாது. நபி அவர்கள் சொல்லி தந்த துவாவை தான் ஓத முடியும். இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாவை எத்தனை துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹும அந்த சலாம் உமின் கசலாம் தபாரக்தே யாதர் ஜலாலி வலியும், ரொம்ப ஈஸியான துவா. எல்லா விதமான ஒட்டுமொத்தமான சலாமத்தான வாழ்க்கைக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு அழகான துவா. எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்குது? இந்த மாதிரி நபி சொல்லி கொடுத்த துவாய மாசூராக்களை ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எதுக்கு இதை வலியுறுத்தி சொல்றோம்னு சொன்னா, நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப பலகீனமானவங்களா இருக்கும். பல பேருக்கு, அநேகமான பேருக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கள் தெரிவதில்லை. அப்ப ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, நபி அவர்கள் இரவு தொழுகையை ஆரம்பிச்சா இந்த துவா ஓதுவாங்க. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹும யா அல்லாஹ் ரப்ப ஜிப்ரீல் ஜிப்ரீலினுடைய இரட்சகனே, வ மீகாயில் மீகாயிலுடைய இரட்சகனே, வ இஸ்ராஃபீல் இஸ்ராஃபீலினுடைய இரட்சகனே, ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷஹாதா மறைவான விஷயங்கள் தெளிவான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவனே, அந்த தஹக்கும் பைன இபாதிக்க ஃபீமா கானு ஃபீ இக்தலிஃபூன் தாங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே அடியார்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்தக்கூடியவனாக நீ இருக்கிறாய், இஹ்தினி யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, லிமன் லிமஹ்தலஃப ஃபீஹி
மினல் ஹக்கி சத்தியத்திற்கு முரணாக எந்த விஷயங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கின்றனவோ அவை அவற்றையெல்லாம் போக்கி எங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டுவாயாக பி இதனி அந்த தெளிவான பாதை என்பது உன்னுடைய அனுமதியின் பேரில் தான் நமக்கு கிடைக்க முடியும் இன்னக்க தஹதி மந்தஷா இலா சிராத்தி முஸ்தகீம் நிச்சயமாக நீ யாருக்கு நாடுகிறாயோ நேரான பாதையை நீ காட்டுகிறாய் அல்லாஹ் நாடாமல் நேரான பாதை யாருக்கும் நிச்சயமாக கிடைக்காது கண்ணியமானவர்களே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அபூபக்கரே இரவிலே நீ தூங்குவதற்காக செல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்திலே இந்த துவாவை நீ ஓதுவாயாக யுஅல்லிமுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தூங்கச் செல்கின்ற போது இதை ஓதுமாறு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டி இது மாதிரியான இன்னொரு துவாவை சொல்றாங்க அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷஹாதா அன்த ரப்ப குல்லி ஷை வைலாஹ குல்லி ஷை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக் வஅந்த முஹம்மதன் அப்துக வ ரசூலுக் வல் மலாயிக்கத்து யஷ்ஹதூன் அஊது பிக்க மினஷ் ஷைத்தான் வ ஷிர்கிஹி வ அஊது பிக்க மின் மனித்தரஃப அலா அன்ஃபுஸி அலா நஃப்ஸி இத்மன் அவ் அஜ்ருஹு இலா முஸ்லிம் இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யணும் துவா செய்யணும் தூங்க போற நேரத்துல துவா செய்யணும் நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்திருக்காங்க இந்த துவாக்கள்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படி சொன்னா அல்லாஹ்வே நம்ம சொல்றோம் நீதான் வானங்களின் பூமியினுடைய இரட்சகனாக இருக்கிறாய் அப்படி சொல்றோம் கண்ணியமானவர்களே இந்த தன்மை நம்ம வாழ்க்கையில வரணும் எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த பொருள் அவன் எடுத்துக்கிட்டான் பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரணும் அதே போல முயற்சி பண்றோம் கிடைக்கலையா அல்லாஹ் தனக்கு சொந்தமான சொத்துக்கள் அதை நமக்கு நினைக்கும் போது கொடுப்பான் அப்படி நம்ம பொறுமையை மேற்கொள்ளணும் இவ்வாறு துவாக்கள் ஓதுவது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல வலில்லாஹி மாஃபி சமாவாத்தி வமாஃபில்லர் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்ற ஒரு மனோநிலையை ஒரு யக்கீனை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய நோக்கமாகும் கண்ணியமானவர்களே இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் நீ தலைகீழா நின்றாலும் வயலல்லாஹி துருஜவுல் உமூர் எல்லா காரியம் யார் பக்கம் மீளும் அல்லாஹ்வின் பக்கம்தான் கடைசியாக மீளக்கூடியதாக இருக்கிறது மூத்தா போன வார்த்தை விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பாப்பாவா இருந்தாலும் சரி உம்மாவா இருந்தாலும் சரி பாசமா வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களை யாரா இருந்தாலும் சரி நாட்டையே ஆட்சி செய்த அரசனா இருந்தாலும் சரி யார் மூத்தா போனாலும் நம்ம சொல் கேள்விப்பட்ட உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இன்னாலில்லாஹ் இவ இன்னா இலைஹி ராஜிஊன் நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய வார்த்தை கண்ணியமானவர்களே இதை வார்த்தைகளாக சொல்லுவது மட்டுமல்ல நம்முடைய உள்ளங்களிலே யக்கீனாக பதிய வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தும் சிறந்த மக்களாக நம்மை மாற்றும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக நம்மை உருவாக்கும் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த யக்கீனை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தன்யமான